Hey guys, welcome back to our channel. We are going to go to Ladakh. We are sent up to Purshote. We are going to go to Wesley. We are going to go to Okay guys. நம்ம வீடியோ வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு அப்புறம் வந்து லடாக் ட்ரிப்போட சீரிஸ் வந்து அப்படியே வரிசையா வீடியோ வந்துட்டு இருக்கும், ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்படியே பாருங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன ஏதுங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் வந்து எவ்வளவு தூரம் 3000 கிலோமீட்டருக்கு மேல இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் 3000 கிலோமீட்டர் போக போறோம். அத அப்படியே லைவா வீடியோ எடுத்து போட்டுட்டே வருவோம் வரிசையா. மறக்காம லைக் பண்ணிட்டு Subscribe பண்ணுங்க. Hey guys, நம்ம லடாக் ட்ரிப்போட முதல் பெட்ரோல் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம எப்போதும் போகிற மாதிரி புது பைபாஸில், மீஞ்சூர் பைபாஸில் தான் கிளம்புறோம். ஸோ அப்படியே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு ட்ரிப்பு போய். நடுவில் கூட போனது வந்து காரில் தான் போனோம், பைக் ட்ரிப்பு போல். கிட்டத்தட்ட ஒரு 2 months கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம். அதுவும் வந்து மிகப்பெரிய ட்ரிப்பு, நம்மளோட ட்ரீம்னு சொல்லலாம். அந்த பைக் வாங்கினதுலேருந்து லடாக் போயிடணுங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, போகலாம். ஃபஸ்ட்டு டே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் நடந்திருக்கு இந்த 2 மாத காலங்களில். அதெல்லாம் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போகலாம், போக போக அப்படியே பேசிக்கிட்டே போவோம். இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது, 1000 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. ஸோ சில 1000 தூரங்கள் போக வேண்டியது இருக்கிறதுனால அதை அப்படியே பொறுமையாக பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் பாருங்கள். பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரோ ஒரு சிலர் பார்க்குறவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இதை மேலே மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இது வரைக்கும் நம்ம வந்திருக்கதே வந்து இந்த பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் சில தூரங்கள் போக வேண்டியது இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக போயிடலாம். ஒரே இருட்டாக இருக்கிறதா பார்த்து பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? பைபாஸ் ரோட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க. கடைசியில் டோல்கேட்டுக்கு முன்னாடி இது பாருங்கள், எப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிடுது. இப்போ தான் லைட்டே ஆன் ஆகுது, இதுலேருந்து தான் லைட்டே இருக்குது. சரி, எனிவே அப்படியே பார்த்துட்டு பேசிக்கிட்டே போகலாம். நமக்கு வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம போய் பாதி தூரத்துலேருந்து தான் உங்களுக்கு வீடியோவே வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 1 இல்லை 2 வீடியோ வரும். பாருங்கள், நம்ம வீடியோ வந்து அதேமாதிரி பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் பைக் ரைடுன்னு போட்டோம், இல்லை ட்ரீம் ரைடுன்னு போட்டு லடாக்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். அந்த சீரியஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் கழித்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஷிவரிங்காகவே இருக்குது. ப்ளஸ் நம்மளோட பெரிய பயணங்கிறதுனால, முதல் முறையாக பெரிய ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். யாரும் கோச்சிக்காதீங்க. மறக்காமல் Subscribe பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத நான் எப்போதும் சொல்கிற மாதிரி, நல்லா இருக்குன்னு அட்லீஸ்ட் நல்லா இல்லைங்கிறதையாவது, என்ன ரீசனுக்காக நல்லா இல்லைங்கிறதையாவது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் போக அடுத்தடுத்த வீடியோவிலேயே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே கைஸ், அப்படியே போகலாம். மீஞ்சூர் பைபாஸில் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம இது வரைக்கும் அதிகபட்சம் ஆந்திரா தாண்டினதில்லை. இந்த தடவை தான் நம்ம இந்தியாவோட கடைசி எல்லை வரை போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பியிருக்கோம். ட்ரீம் தான், ப்ளஸ் நம்மளால் முடியுமான்னு பல பேர் யோசித்த நேரத்தில் நம்மளால் முடியும்னு கிளம்பியாச்சு. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது கைஸ். இந்த 3000 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம், பேசிக்கிட்டே போகலாம். வாங்க போகலாம். ஒரு 69 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 129 கிலோமீட்டர், 119 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நெல்லூருக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட்டு நெல்லூருக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணையில் 200 கிலோமீட்டர்கிட்ட காட்டுச்சு. இன்னும் ஒரு 129 கிலோமீட்டர் போகணுன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ½ hour இல்லை ஒரு 20 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பிளானில் இருக்குது. பார்ப்போம், போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இல்லைன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். ஏன்னா சீட்டு இப்போயே ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி 70 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா வண்டியும் ஹீட் ஆகும், நமக்கும் பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் 100 கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ சோதனைகள், இன்னும் போக போக எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி போய் நம்மளோட லட்சியத்தை அடைவோம். கைஸ், தமிழ்நாடு தாண்டி ஆந்திராவுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஏரியா பேர் வந்து ராமாபுரம். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட்டு ஆந்திராவுக்குள்ளே தான் இருக்கிறோம். தமிழ்நாடு தாண்டி வந்துட்டோம். இப்போ தான் ஒரு 80 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய தூரம் இருக்குது. சரி, ஓகே, ஒரு ஆந்திராவுக்குள்ளே வந்துட்டோங்கிறத பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயம். ஓகே கைஸ், இந்த ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, என்னென்னா பேக் ஃபயர் ஆகுதுன்றதுனால ரொம்ப நேராக இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு யோசிக்கிறோம். ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும், அதையும் பார்க்கணும். ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர்ஸை டச் பண்ணிட்டோம். 100 கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு. பார்த்திங்க அப்படின்னா மணி 1:30 ஆகுது. இன்னும் ஒரு 1.5 hour மிஷம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். நெல்லூர் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா அங்கே தான் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இன்னும் ஒரு 87 கிலோமீட்டர் காட்டுது நெல்லூருக்கு. ஸோ நெல்லூர் போயிட்டு அங்கே பிளேஸ் செட் ஆச்சு அப்படின்னா அங்கேயே ஸ்லீப் பண்ணிடலாம், தூங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபாகி ஃபுல்லாக அப்படியே எதிரில் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்குது. ரோடு ஒரு 10 அடி 20 அடிக்கு அப்புறம் ஒன்றுமே தெரிய மாட்டுது. அதனால் பொறுமையாக தான் போக வேண்டிய சூழ்நிலை. பாருங்கள், ஃபுல்லாக இருட்டாக இருக்குதா. எங்கேயாவது அந்த ஒயிட் ரிஃப்ளெக்டர் இருந்தால் மட்டும்தான் தெரியுது, மற்றபடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ரோடே திரும்புது. உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே அது தெரியுது. ஓகே கைஸ், நெல்லூர் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். இன்னும் ஒரு 87 கிலோமீட்டர் தான் இருக்குது. 100 கிலோமீட்டரில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். அதான் ஒரே இருட்டாக இருக்குது. நீங்கள் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது? ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் பிளேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லூர் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். மணி 1:30 ஆகுது. ஒரு 3 o'clock போயிட்டோன்னா 3 to 8 வரைக்கும் தூங்கி எழுந்து ஒரு 5 hours தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் போகலான்னு யோசிக்கிறேன். வாங்க நெல்லூர் போகலாம். இன்னும் வந்து எக்ஸாக்டாக வந்து இதில் போர்டில் இருக்குது பாருங்கள், நெல்லூர் வந்து 85 கிலோமீட்டரு. சரி, காலாஸ்திரி வந்து 39. திருப்பதி லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா 79 கிலோமீட்டரு. ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? ஹே கைஸ், வெல்கம் பேக். நேற்று நைட்டு ஒரு 3:30 மணிக்காக வந்து படுத்தோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். வேறு இல்லை, ஹெல்மெட் எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. வண்டி இங்கே தான் நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு கண் பார்வையிலேயே இங்கேயே வந்து படுத்துட்டோம். 3 மணிக்கெல்லாம் செம்ம தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. 3:15 இருக்கும் வந்து படுத்தோம். மணி இப்போ 6:30 ஆகுது. எக்ஸாக்டாக இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது டீ ஷாப் இருந்துச்சுன்னா போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு ரெடி ஆகியாச்சு. ஓகே கைஸ், அப்படியே வண்டியில் பார்த்துக்கிட்டே கிளம்பலாம். வாங்க போகலாம். கிளம்பியாச்சு. நெல்லூர் பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். நெல்லூர் ஒரு சம் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியா இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30-35 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நைட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சு, செம்ம டயர்டாகிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால் வந்து படுத்துட்டோம். ஏன்னா நைட்டு வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தான் வண்டியே ஓட்டணும் மொத்தமே ஒரு 2.5 மணி நேரத்தில். அதுக்கு மேலே முடியலை. உடம்பெல்லாம் செம்ம பெயின் ஆகிடுச்சு. தூக்கம் வேறு ஒரு பக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், எதுக்கு நைட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக பஸ் ஸ்டாண்டில் போட்டு படுத்துட்டோம். என்ன கொசு கட்டி தான் லைட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த கட்டையில் படுத்தது தப்பாக போச்சு. கீழே தரையில் படுத்துருக்கணும், அதை விட்டுட்டு கட்டையில் படுத்துட்டோம்னா அந்த சைடில் திண்டு கட்டியிருப்பாங்களே உட்காடுறதுக்கு, அதில் படுத்துட்டோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சின்னோண்டாக இருந்துச்சு. அது படுக்கையில் அந்த டயரில் ஒன்றுமே தெரியல. ஆனால் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேராக இந்த இருந்த டயர்டுக்கு எழுந்து கீழே படுக்க முடியலை. அதே ஒரு மாதிரி உடம்பு ஒலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக ஒலியுது. மூணு மணி நேரம்தான் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டிய அதுக்குள்ளே இவ்வளோ டயர்டு இவ்வளோ இதுவாகுது. இன்னும் 3000 கிலோமீட்டர் இருக்குது, என்ன என்ன ஆக போகுது தெரியலை. வாங்க போய் பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம். ஏதாவது ஒரு டீ கடை தேடிக்கிட்டு இருக்கோம், போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே போகலாம். பார்த்துக்கிட்டேன் 1570 கிலோமீட்டர் கொல்கட்டா. காய்ஸ் காலையிலே கிளைமேட்டாக பார்த்தீங்களா, அப்படியே பனி பெய்யுது, பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபாக் ஜென்ரேஷன் வந்து செம்மையாக இருக்குது. அந்த வயல்வெளி மேலே அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பாருங்க. கிளியராக தெரியுதான்னு வேறு தெரியலையே, தெரியும்னு நம்புகிறேன். இந்த பக்கம் ரோடோட சென்டர் ஃபுல்லாக கலர் கலர் ஃப்ளவர்ஸு, இந்த பக்கம் ஃபாகு, க்ரீனரியாக ஒரு இடம் செம்மையாக இருக்குது. காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு செம்ம லொக்கேஷன் இது. ஆனால் என்ன நம்ம தேடினதை தான் காணும், டீ கடை அதை காணும். எனக்கு தெரிஞ்சு வெள்ளர் போனால் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டீ கடை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டோம்னா நல்லா இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லையா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஆனால் ஓகே தான். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நல்லா தூங்கி எழுந்தோன்னே நார்மல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா 100% ஃப்ரெஷ் ஆகிடுவோம். தண்ணி நிறைய இருக்குது, பார்க்கலாம். காய்ஸ் மணி 7:20 ஆகுது. கிளைமேட்டை பாருங்களேன், 7:30 மணி மாதிரியா தெரியுது. செம்ம சில்லுன்னு இருக்கு கேஸ். வாயெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயே இவ்வளோ இதாக இருக்குன்னா இன்னும் நம்ம போகிற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்தா இதாக இருக்குது. எப்படியும் இங்கெல்லாம் ஒரு 1 hour 2 hours வெயில் வந்துடும். ஆனால் நம்ம போகிற இடத்துல எல்லாம் அப்படி கிடையாது, இல்லை வெயிலே வராது. இல்லை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரில. இங்கே இந்த சில்னஸுக்கே அப்படியே வாயெல்லாம் அப்படியே உலர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போகிற இடத்துல எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டுருக்காங்க காய்ஸ். ஒரு சில இடம் தான் கொஞ்சம் சொதப்புது, மற்றபடி ரோடு ஓகே தான், சூப்பராக இருக்குது. கொல்கட்டா பைபாஸ் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஓ சிங்கிள் ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இல்லை அந்த பக்கம் சர்வீஸ் வேலை நடந்துகிட்ருக்கு ஆப்போசிட்டு. ஸோ அதனால் ஒரே ரோட்டில் 2 வேவாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. கைஸ் டீ குடிக்கலான்னு இந்த கடையில் நிப்பாட்டினோம். பக்கத்துலேயே டிஃபன் கடை இருந்துச்சு, டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிட்டு கடைசியில் டிஃபனே முடிச்சிட்டோம். பரவாயில்ல, இங்கே ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. 2 பேர் சாப்பிட்டு 100 ரூபா தான் வந்துச்சு. ஓகே, இந்த கடையில் தான் சாப்பிட்டு இந்த கடையில் மட்டும் கிளம்பியாச்சு. காய்ஸ் போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்தை கிராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 200 கிலோமீட்டர் போகல காய்ஸ், ஒரு 181 கிலோமீட்டர்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். இன்னும் நெல்லூரே தாண்டலை. அங்கேங்க நின்று போகிறோமா லேட் ஆகுது. பட் இதுக்கப்புறம் அப்படி ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். என்ன ரீசன்னா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் டிஃபன் முடித்தாச்சு, டீ குடித்தாச்சு, காலைக்காரன் போயாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஓட்டுவோன்னு ஒரு நம்பிக்கையில் கிளம்பியிருக்கோம். போகலாம், அப்படியே போயிட்டு ஏன்னா அது பழைய பஸ் டிப்போவாது. நம்ம பழைய பஸ்ஸெல்லாம் உடைக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், அப்படியே போயிட்டே இருப்போம். கிளைமேட்டும் சரி, இதுவும் சரி, வியூவும் சரி, சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் எங்கே நிப்பாட்டுற ஐடியாவே இல்லை, டீ கூட கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். மணி 8:45 தானே ஆகுது, ஒரு 1 hour போச்சுன்னா தான் தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு. இருந்தாலும் அது வரைக்கும் அது கண்டினியூஸாக வண்டி ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஷூட் பண்ணுறேன். எல்லாம் ஒரே ஒரு பைபாஸாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பெருசாக எடுக்கலை. முடிஞ்ச வரைக்கும் நல்ல லொக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன். வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்களா, காலில் தொங்க போட்டு உட்காந்து லேடிஸ் போகிறாங்க பாருங்கள். கீழே இருக்குதுல்ல, இங்கே ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலர் எல்லோ கலர் ஆட்டோ இல்லை, அதுதான் முங்காய்ஸ் அதிகமாக இருக்குது. ஆந்திராவில் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இந்த ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எங்கே போனது, வைசாக் போனப்போ இந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் போனவங்க ஒரு பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. அந்த வீடியோ கூட நம்மளதில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்கும், வைசாக் பிளேலிஸ்ட்டில். ஃப்ரீயாக இருக்கீங்க, டைம் இருக்குது அப்படின்னா போய் அதை பாருங்கள். ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது, புத்தா கோயிலாமா இருக்குது, பட் ஆனால் அது புத்தா கோயிலான்னு தெரில. அந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், கோபுரம் மட்டும் தெரியுது இப்போதைக்கு. என்ன கோயில்னு தெரில கைஸ், ஆனால் புத்தர் கோயில் மாதிரி தான் இருக்கு. கைஸ், நெல்லூர் தாண்டி வந்தாச்சு. ஏதோ ஒரு ஜங்ஷன், ஊர் பேரெல்லாம் தெரியல. ஆனால் இங்கெல்லாம் யாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதில்ல கைஸ். சுற்றி பாருங்களேன், நாங்கள் 2 பேர் தான் ஹெல்மெட்டே போட்டிருக்கோம். பாக்கி யாரும் ஹெல்மெட்டை கையில் கூட வச்சிடல. சேஃபுக்கு பாரு, யாருமே ஹெல்மெட் வச்சிடலையே. பாருங்க எவ்வளோ வண்டி கிராஸ் ஆகுது, ஹெல்மெட் இங்கே இம்பார்ட்டன்டே இல்லை போல். நம்ம ஊர்லாம் ஹெல்மெட்டு செகண்ட் 2வது உட்காந்துருக்க ஒரு ஹெல்மெட்டு போடலனாலே கேஸ் போடுறானுங்க. பட் ஆனால் ஹெல்மெட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அவ்வளோதான், அடுத்தவங்களுக்காக போடுறதில்ல. போலீஸுக்கு பயந்து போடுறோங்கிறத தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். இன்னைக்கு நாக்பூர் தான் வந்து டெஸ்டினேஷனாக, பட் ஆனால் நாக்பூர் இங்கேருந்து 800 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே, நைட்டு ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பார்க்கலாம் கைஸ், எவ்வளோ தூரம் போகிறோம்னு போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் போய் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ரிவர் இருக்குது, ஃபுல்லாக மாட்டு வண்டியில் தான் மண் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லாரி இதுலலாம் அள்ளக்கூடாதுல்ல, அதனால் ஃபுல்லாக மாட்டு வண்டி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாட்டு வண்டி நிற்கிது உள்ள. ஆனால் லென்த்து பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு, ஏன்னா எந்த பிரிட்ஜுன்னு தான் தெரில. பட்டு மண் அழுறதெல்லாம் மாட்டு வண்டியில். நான் இப்போ ஒரு 2-3 வண்டி தொடர்ந்து பார்த்தேன். நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், சரி நம்ம ஊர்லலாம் மாட்டு வண்டி அழிஞ்சு போச்சு, இங்கே என்ன மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாட்டு வண்டியில் மண் அள்ளிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த தட்டு வண்டி மாதிரி இருக்குது, இந்த கூட வண்டி மாதிரி இல்லை, தட்டு வண்டி மாதிரி மாட்டு வண்டி இருக்குது. பாரு, அப்படி ஒரு ரிச் ஏரியா, இப்படி ஒரு புவர் ஏரியா. இந்த பக்கம் ஃபுல்லாக ஷீட்டு வீடு, அந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்ஸை பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பக்கம் ஃபுல்லாக ஒயிட் கலரில் பில்டிங்ஸாக தருதா, இந்த பக்கம்